சில பல விஷயங்கள் அதை மாதிரி தாண்டி வந்துட்டுருக்கோம். சில விஷயங்கள் விமர்சனத்துக்குரியவை, சில விஷயங்கள் விவாதத்துக்குரியவை. ஏன்னா அதற்கான காரணங்கள் சொல்லலாம், அதாவது சிலது விவாதத்துக்கும் சிலது விமர்சனத்துக்கும் உரியவை. இன்னமும் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம், ஆராய்ந்து எல்லா போராட்டங்களிலும் அரசுடைய அணுகுமுறை சரியாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த நிதர்சனம். உண்மை தூத்துக்குடி எடுத்துக்கலாமா, இல்லை இப்போ இது போராட்டம் தான், கலந்து பேச வேணும், பேசலை. ஆனால் எங்கள் வேண்டுகோள் இதுபோல் பலரும் எடுத்த வேண்டுகோளுக்கு இணங்கி போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் நடைபெற்றதற்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை மக்கள் நீதி மையத்தில். Vernacular media have answered that question. The executive committee has given me the authority to decide on it, but they have not given me a time limit to make that call. So there is still time, and we are deliberating, we are discussing, and as I told you before, it is very important that we don't carry other people's laundry. We will let you know, madam, definitely, when the time comes, we will let you know. But this is too early to let you know. We are still discussing those things, the ramifications. Even the decision on contesting is being discussed, sir. I beg your pardon? Even the decision to contest in the Lok Sabha elections is being discussed, or that has been decided? No, no. It is about where, when, who is being discussed. Thank you. Any other parties approached you showing interest to have an alliance with those your Those are all in-camera meetings, that nothing is confirmed, so we cannot tell you right now. Because that doesn't amount to any commitment. It's only a discussion, so we cannot confirm on. So you're saying backchatting talks are already on? I beg your pardon? So you're saying backchatting talks are already on in terms of alliances? Yeah, that's been on since we were 4 months old. So we are calmly looking at it. Ascertaining what is going to happen and what is good for us. அது ஒரு கூட்டணி, அதே கூட்டணியிலும் செய்யலாம், தனியாக இருந்தும் செய்யலாம். கட்சி தொடங்க முன்னாடி மூத்த தலைவர், நன்கு செயல்பட்டவர், எல்லா தருணங்களிலும் நிலை குலையாமல் நின்றவர் என்னும் விதத்தில் அவருக்கு நான் அதான் சொன்னேன், கல்விக்காக போனேங்கிற மாதிரி தான் நான் சிஸ்டம். சார், கட்சி உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் செயற்குழு கூட்டத்தோட செயற்குழு கூட்டத்தோட சொல்லியிருந்தீங்க, 31 ஜனவரி 31 கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க, எங்கள் இலக்கு வந்து அது மாதிரி பன்மடங்கு, அதை நோக்கி போயிட்டு
ஒருவேளை தனித்து போட்டிட்டால் தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதியில் 60,000 பூத் கமிட்டி இருக்கு. அந்த 60,000 பூத் கமிட்டிக்கு நீங்க மெம்பர்களை ரெடி பண்ணிட்டீங்களா? ஆயா ரெடியா ரெடியா 68 இப்போ இல்ல அந்த கணக்கு சொல்றாரு சார். சார், இப்போ மோடி அவர்கள் வருகை, தமிழகர் வருகையில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம், மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இப்போ இன்னைக்கு மதியானம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் உங்களுக்கு அவங்களுடைய ஆசை அவர்கள் சொல்லியிருக்கிறார். மக்கள் தங்கள் கருத்தை சொல்வார்கள். அதிகத்தூர்ல வந்து நாங்க எதிர்பார்த்த வந்து 25 கழிப்பறைகள் கட்டி முடிச்சிருக்கோம். பட் எங்களுடைய எண்ணிக்கை 100. பல சிக்கல்கள் இருக்கு, பர்மிஷன்ல இருந்து பல சிக்கல்கள் இருக்கு, எல்லாத்தையும் கடந்து 25 இன்னைக்கு கூட அதை திறக்கலாம்னு நினைச்சோம். பட் ஒரு 50 வந்துட்டு திறக்கலாம். உதவி பண்றதில்ல, இடையூறு பண்றாங்களா இல்லையா அப்படி சொன்னா அதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பா உதவி பண்றது. பேச்சுவார்த்தையும் நடந்து வேலைகளும் நடந்து முடிந்த பிறகு சொல்றதுதான் கரெக்ட். செய்ய போறோம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம். இன்னும் பெரிய திட்டங்களும் இருக்கிறது. ஒரு ஒரு மாதிரி கிராம அமைப்பு ஏற்படுத்துவதற்கான அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறோம். Sir, the BJP government is very keen to construct Ram Temple in Ayodhya. So what is the stand of MLM in Ram Mandir, sir? Sir, the amity of the country is more important than any building, construction, temple or even schools. The amity of the country comes first and we will stand for it. Whatever will destroy that amity, we are against it. So can we take that you are against construction of Ram Temple, sir? Sir, I cannot speak for the whole EC committee, but I can tell you, we have various communities within the... I can tell you my personal opinion, which I had said in 1993 or 94, as soon as Babri Mandir was demolished. There was a single voice which rose from here. I still stand by it. I'm very sure any sensible Indian will stand for amity of India and unity of India. Anything that disturbs it, we will speak against it. Some, a few people connected to the Kolanad mystery deaths. I can't hear you. A few people connected with the mystery deaths in Kolanad point fingers towards the Chief Minister. What is your stand on that? I said Kodanad is a symbol of treachery and deceit, and it remains that it's a mystery which has to be opened. Of course it's a can of worms, but one day or other it has to be opened, and it's a duty for them to let people know what happened. சார், டெக்னல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ அவர்கள் சொல்லியிருக்காரு, ப்ரீஸ்கிரிப்டிவ் லா தான் இந்த விசாரணையம், இந்த விசாரணை ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் என்பது பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்கிரிப்டிவ் லா தான் நடத்திட்டுருக்காங்க. அது உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெளியே வரல, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, அரசு விசாரணை மேற்கொண்டு அதுக்கான தரம் தயார் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அரசு இருக்கும் பட்சத்தில் அது உண்மையாக இருக்கக்கூடும். சார், கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆகும் போது அடுத்த கட்ட நகர்வு என்ன? இல்ல, இன்னும் அடுத்த மாசம் அந்த விழாவில் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன, அங்கே சொல்லலாம். அதை பிரியம் பண்ண வேண்டாம் பாருங்க. உங்கள் அனுமதியுடன் விடைபெறுகிறேன். பட்ஜெட்டை உருவாக்குற உரிமை நமக்கு கிடையாது, அதனால வீணா கனவுகள் இருக்கக்கூடாது. நன்றி.
power, they will guarantee income for the poor. Do you think this is a populist measure just to attract votes, or do you think it's a good thing? Yeah, you're talking about the funds, isn't it, for every Indian? It's a great dream. It's a nice dream. I would say it's epiphany, but it's a nice, worthwhile dream. We'll pursue it, but to enact and actually bring it into force is very difficult. I hope he succeeds. Thank you. எடுத்து வெற்றி பெற்ற நடவடிக்கைகள் மட்டும்தான் வெளியிட்டோம். அது நிறையா இருக்கு, விசிலியே பார்க்கலாம். இல்லை, இன்னும் முடிவு பண்ணலூ நல்லா போயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.